Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி காலியான தேன் பாட்டில் அப்படி இல்லைனா காஃபி பாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐடியா தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மோஸ்ட்டாக இந்த மாதிரி பாட்டில் வந்து காலியாச்சு அப்படின்னா ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்குவோம் பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூல்ஸாக மாற்றி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ வாங்க அது என்ன ஐடியா அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து வரைஞ்சி வச்சிருக்கிறேன் இன்னொன்றுத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சிருக்கேன் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணணும் நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கத்தி இருந்தால் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் என்கிட்ட கிராஃப்ட் நைஃப் வந்து இருக்குது பட் நான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்தி ஹீட் பண்ணி கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் ஏன்னா அந்த கத்தி எல்லாருக்கிட்டேயுமே இருக்காது இல்லையா அதனால் ஃபர்ஸ்ட் அந்த ஷேப்பில் வந்து வரைஞ்சதுக்கப்புறமா கத்தி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வரைஞ்சிருக்கணுமோ அதுக்கு மேலே அப்படியே கட் பண்ணிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி கத்தியை வந்து நம்ம ஹீட் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு அந்த ஷேப்பும் மாறாது அது மட்டும் இல்லாமல் நமக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கத்தியை ஹீட் பண்ணி நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கணும் இது உள்ளே போடக்கூடிய ப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதனால இந்த அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கிறேன் இன்கேஸ் பெரிய ப்ரஷாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் வந்து பெருசாக மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் கட் பண்ணி எடுத்தாச்சு வேற ஏதாவது ஒரு நைஃப் வந்து யூஸ் பண்ணி நம்ம சைடில் வந்து கொஞ்சம் ஸ்மூத் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சைடில் வந்து க்ளாஸ் ஒரு மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மேல்முடியை வந்து கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கத்தியை வந்து ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன் இதுவும் உங்களுடைய ஸ்பூன் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதனால் இந்த சைஸ் வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கிறேன் இன்கேஸ் பெரிய ஸ்பூனாக போடணும் அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெருசாக வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதுவும் பாருங்க கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து சைடில் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம ஸ்பூன் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எடுக்கிறதுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் கேப் வந்து அதை மார்க் பண்ணி கட் பண்ணிருக்கேன் இது வந்து நம்ம ப்ரஷ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் ப்ரஷ் வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லையா சிலிக்கானில் அதை போட்டு எடுக்கிற மாதிரி அந்த ஷேப் வந்து நான் கொண்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ப்ரஷ் வந்து பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் அகலமாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு டெக்கர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி வால் பேப்பர் ஷீட் வந்து என்கிட்ட வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு அதை என்ன பண்ணுறேன்னா பாட்டிலுக்கு மேலே அப்படியே வந்து ஒட்டி விட்டுறேன் இது வந்து தண்ணி என்ன பட்டுச்சுன்னா நமக்கு ஒன்றும் ஆகாது ஈவன் நமக்கு வந்து ஹீட் பட்டால் கூட ஒன்றும் ஆகாது அதனால தான் இதை வந்து பாட்டிலுக்கு மேலே அப்படியே வந்து ஒட்டிக்கிறேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கவர் பண்ணேன் கீழே பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா அங்கே மட்டும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் மேல் முடியோட அந்த சைடில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி பார்த்தேன் நல்லாவே ஒட்டிச்சு அதே டைமில் பார்க்க அழகாக இருந்தது அதனால அந்த சைடில் மட்டும் ஒட்டிட்டேன் இதே மாதிரி இன்னொரு பாட்டிலையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் இந்த ஸ்டிக்கர் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அந்த பாட்டில் அப்படியே வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க அழகாக தான் இருக்கும் அவ்வளோதான் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து நம்ம ப்ரஷ் அதே போல் அந்த ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம் ஆயில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் நம்ம வந்து தோசை சப்பாத்திலாம் செய்யும்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி தனியாக ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரஷ் வந்து நமக்கு தனியாக கிடைக்கும் செட்டாகவும் இருக்கு பட் தனியாக நமக்கு ரேட் கம்மியாக இருக்கும் மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் நம்ம வச்சிருப்போம் ஸோ அதை ஒவ்வொரு டைம் நம்ம எடுக்கும்போது அங்கங்கே வச்சுட்டு எண்ணெய் பிஸுக்காகவும் இல்லை அப்பப்போ வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஸ்பூன் கூட எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் அதே மாதிரி தான் அந்த ப்ரஷ்ஷோ சப்பாத்தி தோசைலாம் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செட் ஆன்லைனில் கிடைக்குது நம்ம டிஸ்டோர்ஸில் கூட நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சிலரால் அஃபோர்ட் பண்ண முடியாது அவங்க இந்த மாதிரி மொத்தத்தில் வந்து செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மனியும் நமக்கு சேவ் ஆகும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இறந்துருக்கும் நினைக்கிறேன் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோன்னு நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ